தஞ்சாவூர் கரந்தை பகுதியில் கிருஷ்ணசாமி யாதவக்கண்ணன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் கிபி 17 நூற்றாண்டில் பிரதாபசிம்ம மகாராஜா என்கிற மராட்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். கிபி 1755 ஆண்டு இக்கோயிலில் முதன் முதலாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கோயில் தீர்த்தங்களை பெற்றால் எம்பெருமானின் பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும் எனவும், கிருஷ்ணா என்று சொன்னால் பாவங்கள் போகும் என்பதும் இக்கோயிலின் முக்கிய சிறப்பாகும். எல்லா கோயில்களும் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் இந்த கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நினைவுபடுத்தும் விதமாக தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும். மூலவராக வேணுகோபால் சுவாமியும், விநாயகர், ஆஞ்சநேயர், ருக்மணி, சத்தியபாமா, சமேத வேணுகோபால் சாமியும் பரிவார தெய்வங்களாக அருள்பாலித்து வருகின்றனர். மேலும் வேணுகோபால சுவாமியாகவும், உற்சவ மூர்த்தியாகவும், நவநீத கிருஷ்ணனாகவும், சுற்றுப்புறத்தில் காளிங்க நர்த்தனாகவும் உள்ளிட்ட 5 விதமான கிருஷ்ணர் பஞ்சகிருஷ்ண சுவாமியாக அருள்பாலித்து வருவதால் பஞ்சகிருஷ்ண ஸ்தலம் என்று இதற்கு சிறப்பு பெயரும் உண்டு. கிருஷ்ணர் பசுவாக தோன்றியதால் உருவான இத்திருக்கோயிலில் ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று பசுமாடுகள் இக்கோயிலில் உள்ளே சென்று எம்பெருமானின் ஆசியை பெற்று செல்வது இக்கோயிலின் மிக சிறப்பாக நடைபெறும் நிகழ்வாகும். இக்கோயிலில் கிருஷ்ணரை தொட்டியில் ஆட்டும் சிறப்பு நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் பெறும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக விளங்கி வருகிறது. லட்சுமி வல்லபாரம்பாம் விகனோமணி வத்தியமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பரா கல்யாணாச்சுல கார்முக பிரியதமஹா கல்யாண வேஷோஜ்வலா கல்யாணாத்துல சத்குணௌக நிலையா கல்யாண கிருத்பாணினாம் கல்யாணி பரிணீய பீஷ்மகசுதா யோராஜதே ருக்மணி கல்யாணாச்சுதச புங்கவஸ பகவான் கல்லோலயத்வாசுனா ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி யாதவ கண்ணன் என்று அழைக்கக்கூடிய இந்த திருக்கோவிலிலே இன்றைய தினம் மார்கழி மாதம் விசேஷமான முறையிலே சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1755 ஆண்டு இந்த ஆலயமானது நிறுவப்பட்டது. இங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய திருக்கோலத்திலே கிருஷ்ண பகவான் கனவிலே தோன்றி இந்த ஆலயம் பசுக்கள் நிறையாக இங்கே மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த பசுக்கள் அடிக்கடி இங்கே வந்து மேய்ந்து கொண்டிருக்கிறதே என்று யாரோ ஒரு பெரியவர் கேட்க, அன்றைய தினம் கனவிலே எம்பெருமான் கிருஷ்ணன் குளத்திலே தோன்றுவது போல தோன்றி காளிங்க நர்த்தனன் என்று சொல்லக்கூடிய பாம்பின் மீது, ஆதிசேஷன் மீது நடனமாடிக்கொண்டே நர்த்தனம் செய்து கொண்டே வரக்கூடிய அந்த கிருஷ்ண பகவான் அவருக்கு காட்சி தருகிறார். அதை ராஜாவினிடம் அந்த பெரியவர் தெரிவிக்க, அதன் பிறகு இங்கே ஒரு ஆலயத்தை அமைத்து இருக்கக்கூடிய பசுக்களை சம்ரக்ஷணம் செய்து கொண்டிருந்த மக்களுக்காகவே இந்த திருக்கோயிலானது ஆரம்ப காலகட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல பல அரசர்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய யாதவ சமூகத்தின் பெரியவர்கள் இதனை சம்ரக்ஷணம் செய்து கொண்டிருந்தார்கள். பெரியண்ணா பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவருடைய முயற்சியினாலே மேலும் ராஜகோபுரம் மற்றும் சுற்றுப்பிராகாரம் போன்ற அனைத்தும் நிறுவப்பட்டு பிற்காலத்திலே கோஷாலைகளெல்லாம் அமைக்கப்பட்டு நந்தவனத்தோடு இந்த ஆலயமானது விஸ்தாரமாக எல்லோருக்கும் பயன்படும் வழியாக நடந்து கொண்டு வருகிறது. எம்பெருமான் எல்லோருக்கும் காட்சிகள் தந்து கொண்டிருக்கிறார். இந்த திருத்தலத்திலே வழிபட்டால் பாவங்கள் விலகுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி கொண்டால் எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து பாவங்கள் எல்லாம் கிருஷ்ணா என்று சொன்னாலே பாவங்கள் நம்மளை விட்டு விலகுகின்றது என்று மகாபாரதத்திலே சொல்லப்படுகிறது.